ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் சர்ச் ஹிஸ்ட்ரி ஆஃப் பண்ணுறது எப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் இந்த வீடியோவில் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அவங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஹே ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா அந்த சர்ச் பாரை கிளிக் பண்ணும்போது நம்ம முன்னாடி என்ன சர்ச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற கீவேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா காமிக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா எப்படி டேர்ன் ஆஃப் பண்ணுறதுன்னு பார்ப்போம். வாங்க, யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற சர்ச் பாரை கிளிக் பண்ணும்போது இதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன சர்ச் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற கீவேர்ட்ஸ் வந்து காமிக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன், அதனால எனக்கு காமிக்கலை. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதை எப்படி ஆஃப் பண்ணுறது அப்படின்னு தெரில. ஸோ இது பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது நம்ம மொபைலை வாங்கி பார்த்தாங்க அப்படின்னா அது நமக்கு ஒரு அன்இசியாக ஃபீல் ஆகும். ஸோ இதை எப்படி ஆஃப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு யூடியூப் ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா மேலே ரைட் சைடில் உங்களோட ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா ஏழு மேலே இருந்து ஏழாவதாக பார்த்தீங்கன்னா மேனேஜ் ஆல் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாப்அப் காமிக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட யூடியூப் அக்கௌண்ட் வந்து எந்த இமெயில் ஐடி லாகின் ஆகிருக்கோ அதை கிளிக் பண்ணுங்கள். சரிங்களா, நான் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணுறேன். கொஞ்சம் லோட் ஆகும், வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற பேஜுக்கு வந்துடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அதாவது பார்த்தீங்கன்னா சேவிங் யுவர் வாட்ச் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துடும் கண்ட்ரோல் அப்படிங்கிற செக்ஷனில். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மெயினாக பார்க்க வேண்டிய விஷயம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காலத்தில் டிக் இருக்கிற மாதிரி பாருங்கள், செகண்ட் காலத்தில் டிக் இருக்கக்கூடாது. சரிங்களா, ஃபஸ்ட்டு காலத்தில் டிக் இருக்கணும், செகண்ட் காலத்தில் டிக் இருக்கக்கூடாது. சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டேர்ன் ஆஃப் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து ஆனில் இருக்கணும். சரிங்களா, இது ஃபஸ்ட்டு காலத்தில் எதுக்கு டிக் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வாட்ச் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் உண்டு. அது பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்தெந்த வீடியோஸை வாட்ச் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத நம்ம வந்து ஆன் பண்ணி வச்சால் தான் யூடியூப்பில் இப்போ ஹோம் பேஜில் வீடியோஸ் காமிக்கும். அதை பற்றின அப்டேட்டை பற்றின வீடியோஸ் நம்ம சேனலில் வேறு போட்டிருக்கோம். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரெண்டையும் சேர்த்து ஆன் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால வாட்ச் ஹிஸ்ட்ரி ஆனில் தான் இருக்கணும். ஸோ அதுக்கு தான் இந்த டிக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது சர்ச் ஹிஸ்ட்ரி. ஸோ நீங்கள் என்ன கீவேர்ட்ஸை சர்ச் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது பற்றினது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதை வந்து டிக்கை எடுத்துருங்க. சரிங்களா, அதில் டிக் இருக்கக்கூடாது. ஸோ இப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து சர்ச் பாரை கிளிக் பண்ணும்போது நீங்கள் இதுக்கு முன்னாடி சர்ச் பண்ண எதுவும் வராது. சரிங்களா, ஸோ அண்ட் பார்த்தீங்கன்னா இதுலேயும் டேர்ன் ஆஃப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கணும். சரிங்களா, அண்ட் பார்த்தீங்கன்னா இதை ஆனில் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பேஜை வந்து அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு உங்களோட யூடியூப் அக்கௌண்ட்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து இதை அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா, ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த பேஜில் இருக்கிறது மாதிரி நீங்களாக தான் காப்பி பண்ணி அப்படியே அதை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கும் சர்ச் பார் வந்து பிளாங்காகவே இருக்கும். சரிங்களா, ஹே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.